காலை வணக்கம் மாணவர்களே, மாணவர்கள் அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள் என்று ஆசிரியர் நம்புகிறேன். சரி மாணவர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை 9ஆம் திகதி பிப்ரவரி 2021, ஆண்டு 3 அறிவியல் பாடம். நான் உங்கள் ஆசிரியை திருமதி அனிதா. சரி மாணவர்களே, இன்று நமது தலைப்பு அறிவியல் அறை கருவிகள். இதை தொடர்பா வந்து ஆசிரியர் உங்களுக்கு போன வாரம் இத்தகவல்களை பற்றி கூறியுள்ளேன். முதல் படம் பாருங்க, உருப்பெருக்காடி. இரண்டாவது படம் பன்சன் எரிப்பான். மூன்றாவது படம் வெப்பமானி. நான்காவது படம் புனல். ஐந்தாவது படம் நுண்ணோக்காடி. ஆறாவது படம் பிடிக்காய். ஓகே, இவை ஆறும் ஆசிரியர் போன்ற வாரம் உங்களுக்கு விளக்கிவிட்டேன். ஓகே, இவ்வாரத்திற்கான அறிவியல் அறை கருவிகளை பார்ப்போம் மாணவர்களே. சரி மாணவர்களே, இவ்வாரத்தின் அறிவியல் அறை கருவிகள். ஓகே, முதல் படம் பாருங்க, இது வந்து முகவை. இரண்டாவது படம் நீள் உருளை அளவி. மூன்றாவது படம் சோதனை குழாய். நான்காவது படம் கூம்பு குடுவை. ஐந்தாவது படம் முக்காலி. ஆறாவது படம் பேட்டரி வட்டில். ஓகே, இவை யாவும் அறிவியல் அறையின் கருவிகள். தொடர்ந்து மாணவர்களே, இவ்வாரத்தின் நடவடிக்கை. ஓகே, நடவடிக்கை 1, பக்கம் மாணவர்களின் அறிவியல் பயிற்சி நூலே பக்கம் 14 இக்கேள்விகள் உள்ளன. அறிவியல் அறை கருவிகளை வரைந்து காட்டுக. ஆசிரியர் வந்து உங்களுக்கு இந்த கருவிகள் எல்லாத்தையும் முன்னுக்கு விளக்கிவிட்டேன். ஓகே, ஒன்றாவது பாருங்க, நீள் உருளை அளவி. ஓகே, அதனுடைய படம் வந்து இங்க பாருங்க, இதுதான் நீள் உருளை அளவி. இரண்டாவது வந்து பன்சன் எரிப்பான். ஓகே, மூன்றாவது படம், மூன்றாவது பாருங்க முகவை. நான்காவது வந்து கூம்பு குடுவை. ஐந்தாவது வந்து சோதனை குழாய். ஆறாவது வெப்பமானி. ஏழாவது வந்து முக்காலி. எட்டாவது வந்து பேட்டரி வட்டில். ஓகே, மாணவர்கள் என்ன செய்யணும், இந்த படங்களை வந்து உங்களுடைய அறிவியல் பயிற்சி நூல் பக்கம் 14 இந்த படங்களை வரைந்து வர்ணம் தீட்ட வேண்டும். சரியா மாணவர்களே? சரி மாணவர்களே, தொடர்ந்து நடவடிக்கை 2. இது வந்து உங்கள் அறிவியல் பயிற்சி நூலில் பக்கம் 15 இருக்கு இந்த நடவடிக்கை. அறிவியல் மாதிரிகளை உற்று அறிந்து வரைக. அப்புறம் மாணவர்கள் என்ன செய்யணும், இந்த ஒன்றாவது படத்துல என்ன பாக்குறீங்களோ அதை பார்த்துட்டு உற்று அறிந்துட்டு அதையே இங்க வந்து நீங்க திரும்ப மீண்டும் வரைய வேண்டும். ஓகே, உதாரணத்துக்கு பாருங்க, இலை போட்டிருக்காங்க, அந்த இலையை திரும்ப மீண்டும் நீங்க வரைய வேண்டும். கம்பளி புழு, இந்த கம்பளி புழு படத்தை மீண்டும் மாணவர்கள் வரைய வேண்டும். மூன்றாவது நத்தை, இந்த நத்தை படத்தை மாணவர்கள் மீண்டும் இவை பார்த்து வரைய வேண்டும். சரியா மாணவர்களே, இன்றைய பாடம் விளங்கி விட்டதா? மாணவர்கள் அனைவருக்கும் இன்றைய பாடம் விளங்கி இருக்கும் என்று ஆசிரியர் நம்புகிறேன். மாணவர்கள் அனைவரும் இன்றைய பாடங்களை சிறப்பாக செய்து மகிழுங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வகுப்பில் நான் சந்திக்கிறேன். நன்றி மாணவர்களே.